கோவிட் இரண்டாம் அலை இந்தியாவை புரட்டி போட்டுவிட்டது. தினசரி கோவிட் பாதிப்பு 400,000 மேல் பதிவாகி வந்தது. 4,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதன் காரணமாக பல மாநிலங்களில் லாக்டவுன் அமல்படுத்தப்பட்டது. மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கையால் கோவிட் பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 127,510 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் கோவிட் இரண்டாவது அலையில் இந்தியாவில் 1 கோடி பேர் வேலை இழந்துள்ளனர் என இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்திய பொருளாதார கண்காணிப்பு மைய அமைப்பின் தலைவர் மகேஷ் வியாஸ் தெரிவித்ததாவது, இந்தியாவில் கடந்த ஆண்டு கோவிட் ஊரடங்கால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பு தற்போது கோவிட் இரண்டாவது அலை போன்ற காரணங்களால் வேலை இழப்பு வீதம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகவில்லை. வேலையில்லா திண்டாட்டம் ஏப்ரல் இறுதியில் 8% உயர்ந்திருந்தது. மே 31 இது 12% அதிகரித்துள்ளது. கோவிட் இரண்டாவது அலை பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் 1 கோடி பேர் வேலை இழந்துள்ளனர். இது மட்டுமின்றி கோவிட் பாதிப்பு தொடங்கியதில் இருந்தே 97% வீடுகளில் முந்தைய நிலையை ஒப்பிட்டால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கோவிட் லாக்டவுன் காலத்தில் தினக்கூலி தொழிலாளர்களும் சிறு தொழில் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதால் வேலையின்மை விகிதம் 10% எட்டும். நகர்ப்புறங்களில் இதன் தாக்கம் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என தெரிவித்துள்ளார்.